ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் காலேஜ் ஃப்ரெண்டு சக்திவேல்னு ஒரு பையனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சதும் டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு, கமல் கல்யாணத்துக்கு போட்டு போகிறதுக்காக எடுத்து வச்ச ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டு, பிள்ளைங்களையும் குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பிரெட் ஆம்லேட் தான் போட்டுட்ருக்கேன். காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு இட்லி தோசை அதுக்கு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பிரெட் ஆம்லேட் பண்ணிட்டேன். கயல் கண்மணிக்கும் பிரெட் ஆம்லேட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. ஒரு வழியா இந்த பிள்ளைங்களை கிளப்பி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல சில்வர் ஜரி வச்ச சாரி தான் கட்டியிருக்கேன். இல்லை போ, நான் பொய் சொல்லல, நீ கார்ல ஏறு. கயல் கண்மணியை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பிள்ளைங்க இருந்த வரைக்கும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போரிங்காக இருந்திருக்கும் போல், எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி வாங்க இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஓப்பன் ஆயிடுச்சா? ஏறி உட்காந்ததுலேருந்து தொண தொணன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. கண்மணி சத்தமே காணாமே அப்படின்னு திரும்பி பார்த்தா நல்லா ஃப்ளாட் ஆகிட்டா, தூங்கிட்டே வந்துட்டுருக்கா. கண்மணி எந்திரிச்சியா தூங்கி? ஐயோ, அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துட்ட. நீ வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னல, அப்பே எந்திரிச்சிட்டா. வீட்டிலேருந்தே 10 மணிக்கு தான் கிளம்பணும். 11:30 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டபம் வந்துடும். இருந்தாலும் கமல் எனக்கு டீ பசிக்குது அப்படின்னு ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி நீ டீ சாப்பிடும் போது எனக்கு டீ இல்லாமல் எப்படி? எனக்கு ஒரு டீ சொல்லு அப்படின்னு நானும் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். போதும், அவ்வளோதான், குடி. பண்ணி அதை குடி. இன்னும் வேணுமா? கிறுக்கி வாங்கிட்டியா? பிங்க் கலரில் வாங்கியிருக்கியா? பிங்க் கலரில் என்ன இருந்தாலும் வாங்கிடுவீங்க. பெனாயில் கூட பிங்க் கலரில் தான் பாப்பா இருக்கும். குடிச்சிருவீங்களா? சி, நிறைய முகூர்த்த நாள் இன்னைக்கு. நிறைய இன்னைக்கு முகூர்த்த நாள், நிறைய கல்யாணம், டிராஃபிக் ஓவர் ஆயிடுச்சுல. 11:30 ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல? கல்யாணம் முடிஞ்சிருக்கும். மதுரை தெப்பக்குளமா? அங்க பாரு, ஏதோ ஒரு தெப்பக்குளம். கமல், ஒரே கல்யாண ஏரியாவா இருக்கு ஏரியா. எந்த மண்டபம்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு கல்யாணம் நடந்து கூட போயிருக்கார். கை காட்டுற 6 அடி அந்த அம்மாவுக்கு. ரைட் திரும்பியாச்சு. உங்க டெஸ்டினேஷன் லெஃப்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சைடு தான் இருக்கு.
குட்டி ட்ரெஸ் பாப்பா. அப்பா குட்டி ட்ரெஸ் பாப்பா வாங்கிட்டு போலாம். அந்த அங்க இருக்கு கமல். அந்த அந்த வாழைமரம் கட்டி இருக்கு. Your destination is on the left. மண்டபம் இருக்கு. நம்ம டெஸ்டினேஷன் வந்து லெஃப்ட். அப்ப ரைட்டுக்கு போக கூடாது. சரி வண்டி எங்க பார்க் பண்றது? சக்திவேல் சத்யபிரியா இதுதான். சரி உங்களை இறக்கி விட்டு நான் போய் பார்க் பண்ணிட்டு எங்க பார்க் பண்ணுவேன்? அங்கிட்டு போறியா முன்னாடி? முன்னாடி இங்க போறேன். ஆ சரி. கல்யாணம் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30. நான் மண்டபத்துக்கு போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12. நான் போகிறதுக்குள்ளே கல்யாணம்லாம் முடிஞ்சு. நான் போன டயத்துக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்டேஜில் ஏறி கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டயத்துக்கு போனனால நானும் அவங்க கூட ஏறிட்டேன். நான் திண்டுக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். காலேஜ் ஆரம்பித்து நாங்கள் தான் அங்கே ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு. 2013 காலேஜ் முடித்தேன். கிட்டத்தட்ட 9 ஆச்சு. இந்த மாதிரி விசேஷத்தில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸவே பார்க்க முடியுது. பல வருஷம் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இவங்களாம் சக்திவேலோட முறை பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். மணமக்களை வாழ்த்தி கவிதை எழுதி வச்சிருந்தாங்க. அதை வந்து பாட்டா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு கேக்குறதுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தது. அந்த பாட்டா? பாட்டா அது? ஓ பாடின பாட்டா. அப்படியே பிரேமாவா? கவிதை எழுதி வச்சு பாட்டு படிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கவிதையை வந்து போட்டோ ஃப்ரேமா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டுக்கு. கல்யாணத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கண்ணு கடலு கடல் இல்லடா, ஏதோ டேம். போலாமா? வைகை கடல். வைகை கடல் இதுதானா? ஆமா பாப்பா பாத்துக்கங்க. வைகை கடலாம். ஆமா அப்பா, அப்பாவுக்கு நீந்துமான்னு செக் பண்ணிடுவோமா? தள்ளி விட்டுலாம்.
கையில ஓகேயா? தேள்னி குடிச்சிட்டியா? சந்தோஷமா? போலாமா வீட்டுக்கு? ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது பொம்மை வாங்குவாங்களாக்கா? குளியல் பொடிக்கும் ஹேர் பேக்குக்கும் லேபிள் டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம், வந்துருச்சு. மதுரைக்கு போயிட்டு வர வழியில் அதை வாங்கிட்டு வந்தோம். குளியல் பொடிக்கு எல்லோ கலர், ஹேர் பேக்குக்கு வந்து க்ரீன் கலர் ஸ்டிக்கர் அடிச்சிருக்கோம். ரெண்டுக்குமே ரெண்டு சைஸ் ஸ்டிக்கர் அடிச்சிருக்கோம். ஒன்று 1/2 kg 1 kg, இன்னொன்று வந்து அந்த 1/4 kg ஸ்டிக்கரு. இத்தனை நாள் குளியல் பொடி ஹேர் பேக்குக்கு மட்டும் ஸ்டிக்கர் இல்லாமல் போயிட்டு இருந்தது, இனிமேல் வந்து ஸ்டிக்கரோட தான் போகும். ஆஃப் பண்ணு, போய் செப்பல் போடு. விடு, நான் திறந்து விடுறேன். விடு, திறந்து விடுறேன். மதுரை விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப அம்மாங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில அம்மாங்க கோயில வந்து கும்பாபிஷேகம் செய்வோம், அதுக்காக தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். தாண்டு மாமா கூப்பிட்டா என்னங்க மாமான்னு கேட்க மாட்டியா? என்ன தூக்கிட்டு போறேன் நாளைக்கு? என்னப்போ நான் தூக்கிட்டு போறேன். கண்ணம்மா பொன்னம்மா வந்துருச்சுல்ல, செளி வர்றா, வந்துட்டே இருக்கா, வந்துருவா பார்த்து. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வாங்க டீச்சர், வாங்க, வச்சுட்டு வா, வச்சுட்டு வா. டீச்சர் அக்காவங்க வந்துட்டாங்க. பெரிய அக்காவங்க வரலையா அப்படின்னு சிலர் கேட்பீங்க. பெரிய அக்கா அவங்க ஊரில் விசேஷம் அப்படின்றனால அக்கா வரல. சாட்டர்டே சண்டேல வருவாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.